அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முபாஸ் கிச்சனில் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான பன்னீர் பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஓவனே இல்லாமல் கேஸில் வச்சு பண்ண போகிறோம், சூப்பராக பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீஸாவோட டோ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து 1 கப்பு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். நமக்கு கை சுடுற அளவுக்கு இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து ஆயிடுச்சு, மேலே பாருங்கள் நுரைச்சிட்டு நமக்கு அப்படியே வரும், பொங்குனாப்பில் வரும். இப்போ இதில் வந்து ஒரு 380 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன், 2.5 கப்பு மாவு. இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்துடணும். நம்ம வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா விரவி எடுக்கணும். உங்களுக்கு வந்து தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம விரவி எடுத்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா விரவி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா மாவை இழுத்து பிசையணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு பிசையிறோமோ அந்த அளவுக்கு டோ நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஆயில் அந்த பவுலில் வந்து நம்ம விட்டுட்டு இந்த டோ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெய் வந்து படுற மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும். உங்களுக்கு வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக, காஞ்சிட்டுனா உங்களுக்கு ரைஸ் ஆகாது. இப்போ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். ஒரு காட்டன் டவல் இந்த மாதிரி எதனா ஒன்று போட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம். நமக்கு வந்து அந்த 1 ஹவர் டைம் இருக்கும், அந்த டைமில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு பதிலாக மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்னால் நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறுமனை போட்டோம்னா நல்லா இருக்காது. சிக்கன் வந்து சிக்கன் பீஸாக்கும் இதே மெத்தடு தான். நம்ம சிக்கன் அந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடணும், அவ்வளோதான், சேம் மெத்தடு தான். ஒரு பக்கம் வந்து நமக்கு நல்லா கலர் வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்துடுறேன். இதே மாதிரியே மீதி இருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். டோ வந்து நமக்கு ரெடி ஆயிட்டு, நம்ம வச்சதை விடவும் டபுள் சைஸ் ஆயிருக்கு, தெரியுதா? இப்போ அதிலிருந்து நம்ம எடுத்துட்டு நமக்கு வந்து எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணலாம். நான் வந்து 2 கட் பண்ண போகிறேன், 2 பீஸாக பண்ணுறதுக்கு. இங்கே நம்ம ஓவன் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரீ ஹீட் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி இங்கே நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்து வச்சிடணும். மூடிட்டு நம்ம 1-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சிடணும். இப்போ வந்து நமக்கு கார்னிஷ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து வெங்காயம், 1 வெங்காயம் வந்து இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், தக்காளி, கேப்சிகம், மூணுமே வந்து
ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர், வீட்லயே நான் ரெடி பண்ணின பீசா சாஸ், இதோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். அப்புறம் மிக்சடு ஹெர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ், இதுவும் நான் வீட்லேயே பண்ணுதான். பீஸாக்கு வந்து நம்ம மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல சீஸியாக வரும். நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஈவனாக பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஓரங்களில் வந்து லைட்டாக கொஞ்சம் திக்னஸ் வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு ஃபோக் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டாக இப்படி பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஈவனாக குக் ஆகும். அப்புறம் வந்து இந்த சாஸோடைய ஃப்ளேவர் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கும். பீஸா சாஸ் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது, உங்களுக்கு தனியாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதோடு சேர்க்கும் போது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ கொஞ்சம் மசாலா சீஸ் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம், நல்லாதான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரை பண்ண பன்னீர், சிக்கன் இருந்தால் சிக்கன் வச்சுக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து மஷ்ரூம், அப்புறம் வந்து ஆலிவ்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பன்னீர் பீஸாக்கு இதுவே ஓரளவுக்கு போதும் நமக்கு. நம்ம வந்து அடுத்த அளவு வேறு டைப்பில் வைக்கதாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன், நமக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வந்து மிக்சடு ஹெர்ப்ஸ். இப்போ வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கலாம், அப்போ தான் பசங்களுக்கெலாம் நல்லா பிடிக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிட்டு இப்போ நம்மளோட கேஸ் அவனில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் மாதிரி எதனா ஒன்று வச்சு நமக்கு அந்த ஹீட் வெளியே போகாத அளவுக்கு வச்சிடணும். ஒரு 25 நிமிஷம் நான் வந்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ளேம் வந்து மீடியமாக வைக்கணும். கேக்குக்கு வந்து நம்ம சிம்மில் வைப்போம், இதுக்கு வந்து மீடியமாக வைக்கணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மீடியமாக வைக்கணும். அப்புறம் வந்து நமக்கு அப்படியே ஓவனில் வந்து ரெடி ஆகிற மாதிரி சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. மாஷல்லா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.